வணக்கம் நண்பர்களே, நான் உங்க விஜய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா, வந்தவாசியில் இருக்க வெண்குன்ற மலைக்கு தாங்க போக போறோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 89 கிலோமீட்டர் வந்து அப்படி அப்படியே அச்சுப்பிச்சு பார்த்தா விட 92 கிலோமீட்டர் வந்துருங்க. இங்க இருந்து போறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடும் நினைக்கிறேன். சரி, வாங்க போலாம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 3 மணி நேரம் ஆச்சுங்க. 7:30 மணிக்கு கிளம்பணும், இப்போ வந்து டைம் 10:30 மணி ஆகுது. இப்போ நம்ம இருக்கிறது கோயிலோட அடிவாரத்தில் இருக்கும், அதாவது தவளகிரீஸ்வரர் கோயிலோட அடிவாரத்தில் இருக்கும். இங்கேருந்து 500 அடி மேலே வந்து தவளகிரீஸ்வரர் சிவன் வந்துட்டு காட்சியளிக்கிறாரு. நம்ம இப்போ மேலே போயிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே இருக்க செங்கோதயமனோட ஜீவசமாதி ஆலயத்தை வந்து வணங்கிட்டு நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். சிங்கத்தோட வாயிலிருந்து தண்ணி வரும் சொன்னவங்களால் நம்ப முடியுமா? அந்த காலத்தில் மலைக்கு மேலே இருந்து வடிகால் அமைச்சு இந்த சிங்கத்தோட வாய் வழியாக தண்ணி வர மாதிரி ரெடி பண்ணி இங்கே இருக்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, வாங்க மேலே போகலாம். தண்ணியோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து தான் வருது, ஆனால் இது மேலே எங்கேருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. வெயில் காலத்துலேயே ஆகட்டும், வறட்சியான காலங்கள் ஆகட்டும், இந்த இடத்துல எப்பயுமே தண்ணி கொஞ்சமாச்சும் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குளம் இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் மொத்தமாக வெட்டி போயிருக்கு. சரி, வாங்க மேலே போகலாம். பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே வந்து முனீஸ்வரர் மற்றும் பச்சையம்மன் சாமி இருக்காங்க, அவங்கள வணங்கிட்டு நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, வாங்க மேலே போகலாம். இங்கே மேலே போகிற பாதைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வரது வந்தால் பார்த்துவாங்க. இப்போ நம்ம பாதி தூரம் கூட வரல, அதுவும் அங்கே தெரியாத அந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே தான் தவளகிரீஸ்வரர் வந்து இருக்கார். இந்த மலை மேலே நீங்கள் வரதாக இருந்தால் அம்புகரியெல்லாம் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு வழிகாட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. இது போல் படிக்கட்டு வழிகள் போயிட்டே இருக்கும், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஏறா மட்டுமே போதும், நீங்கள் நேராக மேலே கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு மேலே தான் போக போகிறோம். சரி, வாங்க போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதை வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது, ரொம்ப நெட்டாக கை வச்சு ஏறி வர மாதிரி தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நடந்து வரும்போது இந்த தவளைலாம் நடந்து வரும்ல, அதுபோல் தான் நடந்து வர மாதிரி இருக்குங்க. நெட்டான மலை ஏறி வந்ததுக்கப்புறம் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்பி வச்சு ஸ்டார்ட் ஆகுது. இது இப்போ நம்ம இது மேலே தான் ஏறப்போகிறோம். சரி, வாங்க போகிறோம்.
கீழே இருக்க மலை ஏறி வந்ததுக்கப்புறம் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இது மேலே தான் ஏறி போக போகிறோம். சரி வாங்க போகலாம். குகைக்குள்ளே தாங்க இருக்கும். பார்க்கவே இருக்கும், அழகாக இருக்குது. தங்கவும் அழகாக இருக்குது. மழைகளாக வந்துச்சுன்னா தாராளமாக இங்கே நிற்கலாம். அந்த அளவு இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக தான் நடந்து போக போகிறோம். பார்க்கும் போதே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. எப்போதும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். மேலே வந்து ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் வழி இருக்குது. பார்க்க நல்லா அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இன்னும் மேலே பகுதி போகலாம். ஒரு வழியாக கோயிலோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம மேலே வந்து முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு விநாயகர் தாங்க. விநாயகரை வணங்கிட்டு மற்ற இடங்கள்லாம் பார்க்கலாம். சிவனை வாங்கிட்டோம். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்து கும்பிட்டு போங்க. இது பழமையான ஆலயம் இது. ஆனா இன்னும் சில ஆலயங்கள் எல்லாம் இருக்கு, அது என்னன்னு போய் பார்க்கலாம். முக்கியமாக இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அவங்களோட கைவண்ணத்தை இங்கே ஃபுல்லாக பதிச்சிருக்காங்க. இங்கே முருகர் பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார். இந்த கோவிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு குளம் இருக்குது. இங்கே ஒரு குளம் இருக்குது, மேலே ஒரு குளம் இருக்குது. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கும். இந்த இடமும் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா பிரதோஷம் பௌர்ணமிகளாம் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. மேலே பூஜையெல்லாம் கூட நடக்கும். தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மேலே ஏறி வரத விட இறங்கி போகிற இடத்துல ஒரு இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மலையை குடைஞ்சி மலைக்குள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். இதுக்குள்ளே தாங்க நம்ம இறங்கி போக போகிறோம்.